அப்பா வெயிலில் நின்று வீடியோ எடுத்ததுக்கு இப்போ தான் செம்மையாக இருக்கு எனக்கு. இதோ பாம்பு எதுவும் இருக்காதுல்ல, இதோடைய பயன்கள் என்ன? இதை பார்த்து ஸ்லிப் ஆகிடாமல் கவனமாக மோட்டர் ஆன் பண்ண போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஜா வ்ளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ ஒன்று ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எப்படி நான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் பக்கத்தில் கொல்லிமலை அடிவாரத்தில் இருக்கேன். பின்னாடி தான் கொல்லிமலை இருக்குது. ஸோ இங்கே நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் ரொம்ப நாளாக ஒரு 4-5 மாதமாகவே நம்ம வீட்டுக்கு வாங்க, சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும் அப்படி இப்படி சொல்லி எனக்கு கூப்பிட்டுட்டே இருந்தார். எனக்கு வர்றதுக்கு டைம் இல்லை. இப்போ தான் சேலம் பக்கத்தில் ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தேன். ஸோ இங்கே வந்திருக்கேன்னு சொன்னதும் உடனே நாமக்கல்ல வந்து கார் எடுத்துருந்து நம்மளை பிக்கப் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டார். இங்கே வந்து பார்த்ததும் எனக்கு அவர் சொல்லும்போது கூட எனக்கு தெரியல, அவர் சொன்னதை விட பல மடங்கு செம்மையாக இருக்குது, எனக்கு எப்படிலாம் பிடிக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே எதனால் நான் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மெயினாக இவங்களுடைய தொழில் என்னென்னா விவசாயம் பண்ணுறாங்க. ஆடு மாடு கோழிலாம் வளர்க்குறாங்க. ஒரு இந்த ஆம்பியன்ஸே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நம்ம அங்கே நம்ம சென்னையிலேயோ இல்லை திருச்சியிலையோ ஒரு சிட்டியில் நம்ம அந்த நாய்ஸில் பொல்யூஷனில் டிராஃபிக்கில் இருந்துட்டு நம்ம இங்கே வரும்போது ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது. இதை நான் உங்களுக்கும் காட்டணும்னு ஆசைப்பட்டேன். கண்டிப்பாக ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டு போயிடணும். திரும்ப எப்போ வருவோம்னு தெரியலன்றதுக்காக ஒரு வீடியோ ஒன்று ஷூட் பண்ணுறேன். விவசாயம் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் அவங்க பயிரிட்டிருக்காங்க அப்படின்றத ஒரு இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோவாக இருக்கும், ஒரு அதே நேரத்தில் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருக்கும். ஒரு 2-3 விஷயங்கள் அவங்க விளைச்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கேட்கலாம். ஒரு ஜாலியான வீடியோவாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அம்மா, உங்கள் கரும்பு காட்டுக்கு வந்தாச்சு. கரும்பு காட்டை பற்றி சொல்லுங்கள். எங்கள் கரும்பு காட்டை பற்றி சொல்லணும்னா, நாங்கள் வந்து கரும்பு வந்து தை மாதம் பயிரிட்டுருக்கோம். தை மாதம் பயிரிட்டுருக்கோம்னு சொன்னோம்னா, நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் அடி உரம் போட்டு நாங்கள் கரும்பு பயிரிட்டுருக்கோம். என்ன உரம் போடுவீங்க இதுக்கு? வந்து ஃபஸ்ட்டில் வந்து அடி உரம் போடுவோம், அப்புறமேலும் களையை விட்டுட்டு ஒரு மாதம் கழித்து எல்லாம் சேர்ந்தால் கலப்பு உரம் போடுவோம். சரி, எல்லாம் 2-3 உரம் சேர்ந்து கலப்பு உரமாக நாங்கள் போடுவோம். இது வந்து ஆலைக்கு சக்கரை ஆலைக்கு இது எடுத்து போயிடுவாங்க. கரும்பு நாங்கள் வந்து கவர்மெண்ட்டில் பதிவு பண்ணிட்டோம். சரி, இதுக்கு இது வந்து கரும்பு காடு நீங்கள் பயிரிட்டு விவசாயம் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டில் முறையாக அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும். எல்லாத்துக்குமே அப்படி தானா? என்ன பயிரிட்டு தான் கரும்பு பயிருக்கு மட்டும் கரும்புக்கு மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஏன் அப்படி? அப்படி பதிவு பண்ணால் மட்டும்தான் நம்ம கரும்போட இதை கரெக்டாக எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. ம், சரிங்கம்மா. இதில் எப்படி உங்களுக்கு நல்ல லாபம் வருதா கரும்பு பொறுத்த வரைக்கும்? நல்ல லாபம் பரவாயில்ல. நம்ம வந்து இதில் வந்து களை எடுக்கிற குழி குறையுது. களை எடுக்கிறது குறையுதுங்களா? சரி, மற்ற வெள்ளம் மிக்க இது களை எடுக்கிற குழி குறையுது, அதனால் நாங்கள் வந்து கரும்பு பயிர் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ தண்ணி நமக்கு இது எவ்வளோ தண்ணி தேவைப்படும்? தண்ணி வந்து வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி விடுது. வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி விட்டால் போதுமா? தண்ணி விட்டால் போதும். வாரத்துக்கு ஒரு நாள் விட்டால் போதும். நம்ம கரும்பு காட்டுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல தான் மோட்டர் செட்டப்லாம் இருக்குது. இங்கே காட்டுங்க. இப்போ இதெல்லாம் இங்கே தான் மோட்டர் செட்டப்லாம் இருக்குது. இப்போ நான் மோட்டர் ஆன் பண்ண போகிறேன். தண்ணி திறந்து விட்டேன். செம்ம ஃபோர்ஸாக வந்துகிட்டு இருக்கு. பால் மாதிரி கலரில் தண்ணி வருது. ஸோ அங்கேருந்து நேராக தொட்டிலேருந்து இங்கே பாதை வெட்டி விட்டுருக்காங்க. இதில் தான் போகுது. தண்ணி போகுது. தண்ணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். கண்ணாடி மாதிரி இருக்குது தண்ணி. மண்ணோட டேஸ்ட்டு, மண் வாசம் சேர்ந்த மாதிரி மண்பானையில் வச்சு குடித்தா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு அந்த சில்னஸ் இருக்குது, அந்த ஒரு டேஸ்ட் இருக்குது. அப்படியே மூஞ்செல்லாம் கழுவிடுறேன் கையெல்லாம்.
வா, வெயிலில் நின்று வீடியோ எடுத்ததுக்கு இப்போ தான் செம்மையாக இருக்குது எனக்கு. இப்போ கரும்பு காட்டில் அந்த அவுட்டர்லேயே அப்படியே வந்துருச்சு. வந்துட்டு இந்த இடம் ஃபில் ஆகும் போது இப்போ இந்த இடத்துல சைடில் வெட்டி விட்டுருக்காங்க, இங்கே ஒன்று வெட்டி விட்டுருக்காங்க, அந்த இடத்துல ஒன்று வெட்டி விட்டுருக்காங்க. ஸோ மூணு இடத்துல உள்ளே போகிறதுக்கு வெட்டியிருக்காங்க. இப்போ இந்த மூணு நாலு இடத்துல சைடில் வெட்டி விடும் போது அங்கே வர்ற தண்ணிலாம் இப்போ உள்ளே போயிடுதுன்னா உள்ளே ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கும். இந்த காட்டுக்கு தேவையான ஒரு ஒரு செக்ஷனாக பிரிச்சுருக்காங்க. இந்த காட்டுக்கு தேவையான தண்ணி இதில் போகும்போது இந்த காட்டுக்கு ஃபுல்லாக தண்ணி வந்துடும். ஸோ இந்த இடத்துக்கு தேவையானது அந்த இதில் போகும்போது இதுக்கு தேவையான தண்ணி வந்துடும். இப்போ அடுத்ததான் வெள்ளரி தோட்டத்துக்கு வந்திருக்கோம். ஸோ ஸோ நீங்கள் சொல்லுங்கம்மா, எல்லாமே கரும்பு வெள்ளரிக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப பிடிச்ச விஷயங்களாக போட்டிருக்கீங்க. இதோடைய மெயின்டெனன்ஸு, இதை பயிரிட்டதை பற்றி சொல்லுங்கள். இது வெள்ளரி செடி பயிரிட்டதுன்னு சொன்னோம்னா, நம்ம இப்போ வந்து இன்றைக்கி விதை போட்டோம்னு வச்சிங்களா, இன்றைக்கி விதை போட்டு 45வது நாள் காய் பறிக்கும். 45வது நாள் வந்துடுது. சரி, வருதுன்னு சொன்னால் இதுக்கு வந்து நிறைய மருந்து அடிக்கணும். வந்து கடலை புண்ணாக்கு கரைச்சிட்டு ஊற்றணும். இது வெள்ளரி செடிக்கு. ரெண்டாவது வந்து இது பூச்சிக்கொல்லாம் நிறையா இருக்கும், பூச்சி அதிகமாக வரும், அதிகமாக வரும். அதுக்கு நம்ம மருந்து அடிக்கணும். நமக்கு வந்து ஒரு காய் வந்து எங்களுக்கு 4-5 ரூபா ரேட் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடுத்துகிட்டு போயிடும்போது மற்ற வெள்ளாமைங்களோட போகும்போது உங்களுக்கு நமக்கு டெய்லி வருமானம் ஆயிடுது. வெள்ளரிக்காய் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு டெய்லி வருமானம், டெய்லி வருமானம் ஆயிடுது. பொறுக்கும்போது இந்த மாதிரி காய் முத்தி போயிடுச்சு அப்படின்னு நாங்கள் வந்து அந்த காய் வந்து பழத்துக்கு விட்டுருவோம். பழத்துக்கு விடும்போது அது எங்களுக்கு ஒரு அமௌண்ட்டாக கிடைக்கும். ஆமாம், வெள்ளரி பழம் அது ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த பழம் வந்து இப்போ நம்ம காயாக இருக்குது, நமக்கு பழமாக வந்துருக்கு. அது எவ்வளோக்குமா கொடுக்குறீங்க ஒரு பழம்? அது வந்து எங்ககிட்ட கம்மியான ரேட்டில் தான் வாங்கிட்டு போகிறாங்க. 20 ரூபா 25 ரூபா குள்ள தான் வாங்கிட்டு போவாங்க. சரி, அவங்க 50 ரூபா 70 ரூபான்னு கொண்டு போய் விற்கிறாங்க. ஒரு பழம் 50 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஒரு பழம் 50 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. அந்த பண ஓலையில் வச்சு அதெல்லாம் அவங்க பண்ணிப்பாங்க போயிட்டு? நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்களா? இங்கேயே பழத்தை பண ஓலையில் வச்சு பண்ணி கொடுத்துருவீங்க? நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். சரி சரி. அதனால காலையில் எழுந்திரிச்சு உடனே காய் தொலைவி காய் கழுவி அவங்களுக்கு காயெல்லாம் போட்டு கொடுத்துட்டு திரும்ப அந்த பழத்தையெல்லாம் எல்லாம் கட்டி கொடுத்துட்டு நாங்கள் வந்து அவங்கள வியாபாரி அனுப்பிச்சுட்டு தான் அப்புறம் இருக்க வேலையை செய்ய முடியும். சரி, இப்போ நாங்கள் தேவைப்பட்டோம்னா வயலுக்கு எப்படி வர்றோம், வரத்துல போகிறோம், ஒரு காய் எடுத்து கழுவி சாப்பிட்டோம் போட்டு போயிடும். சரி வாங்க, ஒரு பிஞ்சு காயை எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதை வந்து நம்ம எடுத்து சேவ் பண்ணி வச்சு சாப்பிடணுங்கிறது கிடையாது. இந்த பிஞ்சு இருக்குது, இது சாப்பிட்டு பார்ப்போமா? இங்கே பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளரி பிஞ்சு கொடியில். இது பறித்து இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். எப்படிம்மா இதை பறிக்கிறது? சும்மா அப்படியே கிள்ளி எடுத்துருவோம். அந்த வெள்ளரி பிஞ்சு அப்படியே கொடியிலேருந்து பறித்து சாப்பிட போகிறேன். அப்படி ஒரு உடை உடைச்சி உண்மையாக நிஜமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா. இவ்வளோ இயற்கையாக சாப்பிட்றது. இதோடைய பயன்கள் என்ன? இந்த வெள்ளரிக்காய் சாப்பிடுறதுல எந்த கெடுதலும் இல்லைன்னு சொல்லணும். எந்த விதமான கெடுதலும் இல்லை, எந்த விதமான கெடுதலும் இல்லை. நமக்கு தேவையான நீர்ச்சத்து எல்லாமே இதில் கிடைக்கும். தண்ணி சத்துமா மெயினாக? மெயின் நீர்ச்சத்து. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, கடிச்சது வந்து எவ்வளோ ஜூஸியாக நீர்ச்சத்து இருக்குது. இதில் வந்து சர்க்கரை ப்ரெஷரு கண்ட்ரோல் பண்ணுறது. ஆ, அப்படிங்களா? சுகர் கண்ட்ரோல் பண்ணுறது. ஆமாம். எவ்வளோ பெரிய கிணறு இருக்குது. கிணறு வந்து இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது, இறங்கி போயிட்டு ஒரு பாதி தூரம் நின்று பார்க்கலாம், எட்டி பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. வாங்க, இதிலிருந்து தான் நமக்கு இப்போ மொத்த காட்டுக்கும் தண்ணி அதிலிருந்து தான் வந்துட்டுருக்கு. ஐயோ, என்ன படியவே காணும். இப்போ பாம்பு எதுவும் இருக்கா அதில்? ஓயோயோ, இங்கே இயற்கையாக இவ்வளோ பெரிய கிணறு இருக்குது. இதிலலாம் விழுந்தோம்னா எந்திரிச்சு வர முடியாது. ஆனால் இங்கே இருக்கிறவங்க நீந்தி வந்துடுவாங்க, இல்லை எதையாவது பிடிச்சி ஏறி வந்துடுவாங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் தண்ணி சூப்பராக இருக்குது, தண்ணிக்கு எந்த பஞ்சமும் இல்லை. குளிக்கிறது, துவைக்கிறது, அதுக்கெலாம். இப்போ நம்ம 2 வருஷம் லாக்டவுன்லலாம் இருந்தனால பொல்யூஷன்லாம் கண்ட்ரோல் ஆகி இந்த வருஷம்லாம் நிறைய மழை பெஞ்சிருக்கு, அதனால் இங்கே தண்ணி நல்லா இருக்குது. எங்கள் ஊர் பக்கம்லாம் கிணறு தான் இருக்குது, தண்ணி கிடையாது. அது பாருங்கள், இப்படி பார்த்து ஸ்லிப் ஆகிடாம கவனமாக. ஆ, கீழேலாம் கட்ட வேணாம், கீழே கட்ட வேணாம், சைடு மட்டும் போதும் போதும். இது பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி அதை கட் பண்ணியிருக்காங்க, பாறை எப்படி குடஞ்சி பண்ணியிருக்காங்கன்றத பார்த்தீங்கனா தெரியும். வா, அதை பார்த்தாலே எனக்கு தலை சுற்றுது. எப்படி வீடியோ எடுக்கிறான்னு தெரில, பின்னாடி வந்துடு. இல்லை, ஆக்சுவலாக எனக்கு நீச்சல் தெரியும். இப்போ டைவடித்து நான்
குளிச்சிடுவேன், பட் அங்கே இப்போ துணி துவைக்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் குளிக்கணும், அதனால நான் இப்போ டைவ் அடிக்கலை.